உங்கள் எதிர்கொண்டு? சிறப்பாக எதிர்கொண்டது சார். ஏன்னா மழைன்னா தண்ணி தான் வரும். ஏன்னா ரொம்ப காலமாக எந்த ஊர்லேயும் அமெரிக்காவில் மழை பெஞ்சாலும் தண்ணி தான் கொட்டும், அதே போல் ஆப்பிரிக்காவில் மழை பெஞ்சாலும் தண்ணி தான் கொட்டும். வெள்ளம்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு சீக்கிரம் வடிகிறதுங்கிறது தான் முக்கியமே தவிர, மழை பெஞ்சால் தண்ணியே வரக்கூடாதுன்னு சொல்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. தவிர வந்து நான் 1958 எங்கள் அப்பா இந்த வீடு வாங்கினார். 3000 ரூபாய்க்கு கிரவுண்டு, 30000 ரூபாய்க்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டு ஹவுசிங் போர்டில் 18 வருஷம் கடனில் வாங்கினது. இன்றைக்கி அதுக்கு பிறகு பக்கத்து வீடு நான் 1 கோடி ரூபாய்க்கு அதே வீட்டை பக்கத்து வீட்டை நான் வாங்கினேன். நான் 2000 வாங்கினேன். இன்றைக்கி இந்த வீடு விலை 16 கோடி ரூபாய். ஆனால் நாங்கள் ஆரம்பத்துலேயே பக்கத்தில் கெனால் இருக்குது, தண்ணி வந்ததுன்னா போயிடும், இங்கே தண்ணி நிற்காது, இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு வாங்கினோம். வயலில் போய் எல்லா தண்ணிக்கு நடுவில் அவனே ஜீப்பில் ஃபோர் வீல் டிரைவில் அழிச்சின்னு போய் காமிச்சு நான் வாங்கிட்டேன், நீ இங்கே வாங்கிடு, சீப்பாக இருக்குது, சுற்றி தண்ணி தண்ணி கஷ்டமே இருக்காது அப்படின்னா. தண்ணிக்கு சுற்றி தண்ணின்னா நீ தண்ணிக்கு நடுவில் வீட்டு ஏரிக்குள்ளே வீட்டை கட்டிட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே வைத்து தண்ணி ஏரி தன்னோட இடத்துக்கு வருது, நீ ஏரிக்குள்ளே போய் வீட்டை கட்டிட்டு உடனே கேட்குறாங்க அரசாங்கம் எப்படி அப்ரூவல் பண்ணிச்சு. அரசாங்கம் 1000 அப்ரூவ் பண்ணும். அரசாங்கம் இந்த பக்கம் டாஸ்மாக் கொடுக்குறாங்க, எல்லோரும் போய் வாங்கி குடிக்கிறாங்களா? மருந்து கடையில் விஷம் வைக்கிறாங்க, எல்லோரும் போய் வாங்கி குடிக்கிறாங்களா? உனக்கு எது தேவைன்னு தெரிய வேண்டாமா? ஏதோ கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, யாரோ ஒருத்தன் கொடுக்குறான், அதில் வந்து 8 மாடி கட்டுறாங்க, நமக்கு 5 மாடி தானே பெர்மிஷன் இருக்குது, கேட்குறது கிடையாது. சார், இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தோம் இந்த வீடே வந்து கொஞ்சம் பள்ளமாக, இந்த மழைக்கு எதுவும் வந்து வராது சார். எங்கள் வீட்டில் எதிர்த்த ரோவில் தண்ணி வராட்டால் கூட எங்கள் வீட்டுக்கு தண்ணி வந்துடும். பைப் ரோடு ஸ்லோப்பாக இருக்குது. ஆனால் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஏன் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது தான் எந்த பக்கம் ஸ்லோப்பாக இருக்கோ அந்த பக்கம் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டேன். ஸோ எங்கள் ரோட்டில் ஒரு 4 ஹவர்ஸ் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே இதுவாகிடும். ஆனால் என்ன தவறு நடந்திருக்குன்னா, ஆரம்ப காலத்துலேருந்து பல ஆட்சிகளில் ரோடை சுரண்டிட்டு போடாமல் ரோடு மேலே ரோடு போட்டு ரோடு ஒசரமாக போய் வீடுகள் பள்ளத்துக்கு வந்துருச்சு. நான் அதுதான் ஒரு தடவை கேட்டேன், ரோடு தண்ணி வீட்டுக்குள்ளே வருது, கார்பரேஷன் எனக்கு டேக்ஸ் கட்டணுமா இல்லை நான் கார்பரேஷனுக்கு டேக்ஸ் கட்டணுமான்னு கேட்டேன். இப்போ கூட அது கோர்ட் ஆர்டர் இருக்குது சுரண்டி போடணுன்னு. ஆனால் ஊழலாக ஊழல் வேலை செய்யக்கூடிய சில அரசியல்வாதிகளும் பல அதிகாரிகளும் கான்ட்ராக்டர்களும் சேர்ந்து அரசாங்கத்தை ஏமாற்றி பண்ணுறாங்க. சார், இப்போ திமுக மேடையில் நீங்கள் கலைஞரை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்க, அது எப்படி சார் உங்கள் நண்பர்கள்லாம் நான் சொன்னேன் திடீர்னு திமுக? இல்லையே, நான் ரொம்ப வருஷமாக அப்படி தான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், கலைஞர் ஃபோட்டோ, ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்குது. அந்த வெளிக்கதவில் பார்த்தா கலைஞர் இருப்பார், மோடி இருப்பார், ஜெயலலிதா இருப்பார். என்னை கட்சி விட்டு எடுத்தாங்க, அதுக்காக நான் அப்படியே எல்லா ஃபோட்டோவுமே தூக்கி போட்டேன். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. கட்சியில் என்ன அவங்கள வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைப்பேனே தவிர, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றுமே கிடையாது. கட்சியில் நான் இருந்தால் கட்சிக்கு பயனுள்ளதாக இருக்கணும், இல்லையா அந்த அதிர்ஷ்டம் கட்சிக்கு இல்லைன்னு போயிடுவேன். இனிமே அது அந்த ஒரு காரணம் தான். அதுக்கு மேலே எனக்கு அரசியலுங்கிறதுல வந்து எனக்கு அரசியல் என்பதே அது ஒரு என்ன சொல்கிறது, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் உள்ள ஒரு இடம். சார், கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நெருங்கப்போ சாமானியனாக எப்படி சார்? சார், ஜனங்கள் சாமானியமான ஒரு மனிதனுக்கு என்ன தேவை தெரியுமா? அடிப்படையாக காற்றால் சுவிட்ச் போட்டால் விளக்கெறியணும், பைப்பை திறந்தால் தண்ணி வரணும், ரோட்டில் பள்ளங்கள்லாம் இல்லாமல் நம்ம இப்போ பெட்ரோல் கடைக்கு போனால் பெட்ரோல் இருக்கணும், ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கிடைக்கணும், ஒழுங்காக போயிட்டு வந்துடணும், ஹெல்மெட் இல்லாட்டால் போலீஸ் பிடிக்கக்கூடாது, நோ என்ட்ரியில் போனால் போலீஸ் பிடிக்கக்கூடாது, நம்ம தப்பு செஞ்சால் கண்டுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் சராசரியாக இருக்கிற விஷயங்கள். அவங்களுக்கு பல பேருக்கு சிஎம் பேரை தவிர பாக்கி பேர் தெரிய வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் டெய்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. அதனால் இவர்களுக்கு என்ன உண்டோ அந்த மாதிரி அடிப்படை தேவைகளை 80% பூர்த்தி செய்கிற எந்த அரசும் மறுபடியும் வெற்றி பெற்ற அரசாக தான் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்தவுடனே எம்எல்ஏ அமைச்சர் துணை முதல்வர் போது ஒரு விமர்சனங்கள் எப்படி? யார் விமர்சனம் பண்ணுறா? திமுகலையா? திமுகவில் பண்ணுறாங்க, பண்ணலை. அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? அது திமுக பிரச்சனை.
வெளியில் இருக்கிற 1000 பேசுவோம் சார். என் வீட்டில் நான் என் பொண்ணுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பேன், என் பையனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பேன். என் பையன் ரூம் பெருசாக இருக்கும், பொண்ணு ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவள் வேறு வீட்டுக்கு போகிறப்போ அவளுக்கு இப்போ அதை விட பெரிய வீடே கிடைக்க போகுது. அப்போது அது மாதிரி இருக்கும். அப்போ அதை வெளியே ஏற்று வீட்டுக்காரன் எப்படி பேச முடியும்? இது எப்படின்னா, பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், இல்லாதவன் புற மேலே வெம்பி சாப்பிட்றான், அவ்வளோதான். உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் அப்படியே காலேஜ் படிக்கிற பையனை கூட்டினு வந்து வா இனிமேல் நீ தான் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலையே. அவர் கட்சியில் வந்தார், கட்சியில் அந்த இளைஞரணியில் இருந்தார், இளைஞரணியில் உண்டான வேலையெல்லாம் செய்தார். அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு நடிகராக போனார், அந்த பிரபலத்தை வச்சார். ஒரு ஒத்த செங்கலை காட்டி ஒரு எலெக்ஷனையே ஜெயிக்கிற அளவுக்கு பண்ணினார். அப்புறம் அதுக்கு மேலே ஒருத்தருக்கு என்ன தகுதி வேணும்? ஏய், நான் யார்? நான் எஸ்வி சேகருங்கிற ஒருத்தர் என்ன ஜெயலலிதா 2004 கூப்பிட்டாங்க. 2006 எலெக்ஷன் போது கிட்டத்தட்ட 196 பேர் மயிலாப்பூரில் எம்எல்ஏக்கு பணம் கட்டுறாங்க. பணமே கட்டல, எனக்கு சீட்டு கொடுத்தாங்க, ஜெயிச்சேன், அவ்வளோதான். அவங்க கணிப்பு சரியாக இருந்தது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயிச்ச நெப்போலியன் என்கிட்ட தோற்று போனார். அப்போது அவங்க கணிப்பு சரியாக தானே இருக்குது. இதை பற்றி வேறு யார் பேச முடியும்? 2026 போட்டு பக்கத்தில் 26 போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதாவதுங்க 2026 இன்னும் 500 நாள் இருக்குது. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? நாளைக்கே என்னை வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி எனக்கு ஒரு தேர்தல் ஆலோசகராக ஒரு போட்டால் அவங்க ஜெயிக்கிறதுக்கோ அவங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கோ அதற்கு உண்டான விஷயத்தை பண்ணி யாரோட கூட்டணி சேர்ந்தால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கும், எல்லா ஜாதிக்காரர்களையும் அரவணைச்சு போகிற ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பண்ண சொல்லலாம். ஏன்னா இந்த கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க 0.1% கூட கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஜாஸ்தி. ஆனால் கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் இந்த மதம் அந்த மதம் அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது. ராமர் கோயில் பற்றி சொன்னாங்க, அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை. அதே அயோத்தியில் என்னாச்சு? அயோத்தியிலேயே தோற்று போனார். ஏன்னா அவர் அங்கே அங்கே இருக்கக்கூடிய பிராமின் கம்யூனிட்டிக்கு எதிரான அந்த தாக்கூருங்கிற கம்யூனிட்டிக்கு எதிராக அவர் சந்தித்தனால தோற்று போனாங்க. மாயாவதியுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? அந்த தலித்துகளுக்கும் அந்த பிராமணர்களுக்கும் உள்ள அந்த ஸ்ட்ரீட் ஷேரிங்கை பர்ஃபெக்டாக பண்ணாங்க, அவங்க ஜெயித்தாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு ஜாதியை புறக்கணித்தால் கூட அதில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு எதிராக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டால் சரியாக வரும். இந்த திமுக 75 ஆண்டு ஆயிடுச்சு சார். இப்போ வந்து சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு எதிராக தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு, இப்போ விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக தான், அதே எப்படி சார்? இதெல்லாம் எப்படின்னா, ஆலமரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கல்லை வீசிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதுக்காக ஆலமரம் சாஞ்சிருவான். ஏங்க, இதே திமுக வந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சு நம்ம அரசியலில் ஆட்சிக்கு வராத போனதை பார்த்துருக்கோம். அந்த அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் மறுபடியும் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு ஃபுல் மெஜாரிட்டியோடையும் ஆட்சி அமைச்சதை பார்த்தோம். இன்றைக்கி இந்த அரசு வந்திருக்கு. அந்த அரசு வந்து 2 கழிச்சு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 2 வராது இன்கன்ஃபரன்ஸ், இனிமேல் தான் ஆன்டி இன்கன்ஃபரன்ஸ் இனிமேல் தான் வரப்போகுதா? நான் என்ன சொல்கிறேன், அவரவர்களுக்கு அவர்கள் கட்சியை எப்படி காப்பாற்றிக்கொண்டு எப்படி போகணும்னு தெரியும். நாளைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி அவர் சிறப்பாக செயல்பட்டால் தான் மறுபடியும் அவர் மந்திரியாக முடியும். ஒரு மாவட்ட செயலாளர் சிறப்பாக செயல்பட்டால் தான் மறுபடியும் மாவட்ட செயலாளர். அப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவில் இன்றைக்கி 1.5 கோடி உறுப்பினர் இருக்காங்க. அதிமுகலேயும் அவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்த ஓட்டு 6.5 கோடி பேருங்கிறாங்க. அதில் பாதி 50% இவங்கக்கிட்ட இருக்குது. அந்த 6.5 கோடி பேரில் 70% தான் ஓட்டு போடுறாங்க. பாக்கி இருக்கிறத தானே பாக்கி பேர் பிரிச்சுக்க முடியும். இன்றைக்கும் பிஜேபி 3% மேலே தாண்டவே இல்லை. அது இன்னும் தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அரசியல் பாணியே தப்பு. தவிர மத்திய அரசு கூட இந்த 15 சராசரியாக நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த எந்த நன்மையும் நேரடியாக செய்யலை. அப்படி நேரடியாக செய்யப்படுற எந்த நன்மையும் மக்களுக்கு சென்று அடைகிற மாதிரி இங்கே இருக்கிற பிஜேபி அதை எடுத்துக்கிட்டு போகவே இல்லை. அங்கே உட்காந்து மிக்சர் சாப்பிட்றதுக்கே டைம் சரியாக இருக்குது அவங்களுக்கு. ஆஃபீஸில் ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி நடத்துகிறாங்க. ஊரில் இருக்கிற எல்லா அயோக்கியம் திருடன் பொறுக்கி அப்புறம் ஃபைனான்ஸில் ஏமாத்துறவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பதவி கொடுத்துருந்தா எப்படி ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும்? திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க பார்க்கலாம்.
திமுகவுக்கிட்ட நான் சில கோரிக்கைகள் வச்சுருக்கேன். ஒரு மூணு குறைந்தபட்சம் ஒரு மூன்று அல்லது நாலு பிராமணர்களுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கணும், தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடுங்கிற பட்சத்தில் அந்த கம்யூனிட்டிக்குண்டான ரெப்ரஸன்டேஷன் அசம்பிளியில் இல்லை கொடுக்கணும். இடபிள்யூஎஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 74 கம்யூனிட்டி அதை இடஒதுக்கீடுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதது. ஒரு காலேஜில் 1000 சீட்டுனா இந்த இடபிள்யூஎஸில் இன்னொரு 100 சீட்டு அவங்களே எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க. அந்த சீட்டை தான் கொடுக்க போகிறாங்களே ஒழிய இந்த சீட்டில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் அது அதை தவிர பிராமணர் நலவாரியம் அந்தனர் நலவாரியம்னு கர்நாடகா ஆந்திரா கேரளாலலாம் இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு 50 கோடியோ 75 கோடியோ கொடுத்து மிக நலிந்த பிராமணர்கள், பிணம் தூக்குறவன், டேபிள் துடைக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவங்க, தின கூலிக்கு போகிறவங்க, புரோகிதர்கள், இவர்கள் மாதிரி இருக்கிறவங்கள வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான வாரியத்தை ஆரம்பித்தால் கண்டிப்பாக நான் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன். இந்த 2 மாதத்தினுடைய உதயநிதியோட இது எப்படி சார்? அவர் சிறப்பாக தான் சார் செயல்படுறார். அவருக்கு எதுவுமே சார் நான் ஒன்று சொல்கிறேன்னே, நான் வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா திடீர்னு ஒரு ஐடி கம்பெனியில் உட்காந்து வச்சா ஏபிசிடி தான் தெரியும், அதில் என்ன பட்டன் நமக்குறதுன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி அவர் உள்ளே வந்திருக்கிறார், வந்திருக்கார், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறார். அதுக்கு தான் சரியான அதிகாரிகள் போட்டிருக்காங்க, அவருக்கு சரியாக ஆலோசனை சொல்லக்கூடியவங்கள போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா ஹேண்டில் பண்ணுறார். ஒரு ஆஃபீஸர் தப்பு பண்ணால் உடனே கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்குது, அது முக்கியம் ரொம்ப. ஐயோ நாளைக்கு இருந்தால் நம்ம ஏதாவது திட்டினா நமக்கு ஓட்டு போயிடுமோன்னு நினைக்கல. ஸோ உதயநிதியினுடைய ஸ்டைல், அவர் வந்து இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும்போது மிகச்சிறந்த உயரத்துக்கு அவர் வருவார். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவருக்கு கலைஞரின் ஜாதகம் இருக்கிறது அப்படியே, அதனால் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வருவார். அவர் 21ஆம் தேதி அண்ணாமலை லண்டன்லேருந்து வருவார். அதுக்கப்புறம் பிஜேபியில் என்ன மாற்றம் நடக்கும்? என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃபன் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஒன்றும் நடக்காது. அண்ணாமலைக்கு வாய் மட்டும்தான் வேலை செய்யும். திருப்பி வந்து திமுகவை திட்டுவார், நான் அதை பண்ணேன், இங்கே பண்ணேன், அங்கே லண்டனில் போய் நான் தான் தேம்ஸ் நதியை க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், ஈஃபில் டவர் கிட்டே போனேன், அப்படியே அதை என்னை பார்த்து வணக்கம் சொல்லிச்சுன்னு எதையாவது டுபாக்கூர் விடுவார். அந்த ஆள் ஒரு ஃப்ராடு, அரசியலுக்கே லாயக்கு இல்லாத ஆள் அந்த ஆள். அந்த ஆள் வந்து பாஜகவுக்குன்னு இல்லை, அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர். அவர் இருக்கிற வரைக்கும் அரசியல் இன்னும் சாக்கடையாகத்தான் போகுமே தவிர அவரை நம்பினா நாசமாக தான் போகணும். அதனால் இதுக்கு மேலே அண்ணாமலையை பற்றி நான் பேசவும் மாட்டேன், பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அண்ணாமலை எனக்கு எந்த விதத்துலேயும் சமமான ஆள் கிடையாது. நல்லா இருக்கார் தாவேலு. இப்போ சொன்ன உடனே தாவேலு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் என்ன சொன்னாலும் உடனே நல்ல பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பரேஷனில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக இருக்கணும், அது இருந்தால் சரியாக வந்துடும். இப்போ பார்க்க போகிறேன் சார், இன்னொரு 1 ஆர் 2 டேஸில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அது வரைக்கும் சந்திக்கக்கூடிய அவசியம் ஏற்படலை, சந்திக்கலை, இப்போ கண்டிப்பாக சந்திப்பேன். ஏன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கி என்னுடைய நாடக குழுவுடைய 50வது ஆண்டு நிறைவு விழா, என்னுடைய 75வது வர 30 நவம்பர் 30 எங்கள் அப்பாவுடைய 100வது ஆண்டு. அவர் வந்து ரோஜா படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணவர், 86,000 யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். கமலஹாசன் போன்றவர்கள் வந்து ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி சோஷியல் சர்வீஸ் பண்ண வச்சவர். அப்புறம் தன்னுடைய கண்களை தானமாக கொடுத்தவர். அப்புறம் அந்த அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணவர். அது மாதிரி மார்ச்சுரியில் இருக்கிற பாடிஸ்க்கெல்லாம் காடா துணி வாங்கி போடணுன்னு அப்போ ஸ்டாலின்கிட்ட கேட்டு பண்ணவர். நான் வந்து ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது தான் வெட்டியான்களை அரசு ஊழியராக மாற்றினேன். பணம் வந்தால் தான் காசுன்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி நான் கொண்டு வந்தேன். அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு அதை தாண்டி எங்களுடைய நாடக குழுவினுடைய 7000வது நாடக விழா. ஸோ மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் தலைமையில் நவம்பர் 30க்கு தேதி கேட்டிருக்கேன். கொடுத்த உடனே இன்விடேஷன் அடித்து உண்டு, கண்டிப்பாக வாங்க. முதலமைச்சர் வந்தாலே அது பிரம்மாண்டம் தான். ஓகே, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.